சூரிய சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இன்று நாட்டு மக்களுடன் உரையாடிய பிரதமர் சூரிய சக்தி கிராமங்களை உருவாக்குவது மக்கள் இயக்கமாக மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்றார் பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களிடையே கலந்துரையாடி வருகிறார் அந்த வகையில் இன்று தொன்னூற்றி நான்காவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் சூரிய சக்தியின் நன்மைகள் குறித்து விளக்கினார் சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா விளங்குவதாக கூறிய பிரதமர் சூரிய சக்தியால் நமது தேசத்தின் ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் सोलर एनर्जी आज एक ऐसा विषय है जिसमें पूरी दुनिया अपना भविष्य देख रही है और भारत के लिए तो सूर्यदेव सदियों से उपासना ही नहीं जीवन पद्धति के भी केंद्र में रह रहे हैं भारत आज अपने पारंपरिक अनुभवों को आधुनिक विज्ञान से जोड़ रहा है तभी आज हम सौर ऊर्जा से बिजली बनाने वाले குறித்து சுட்டிக்காட்டிய பிரதமர் பல வீடுகளில் மாதத்தின் இறுதியில் மின்சார கட்டணத்திற்கு பில் வருவதற்கு பதிலாக மின்சாரம் உற்பத்தி செய்து கொடுத்ததற்கான வருமான காசோலை தான் கிராம மக்களுக்கு வருகிறது என்றார் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த கே எழிலன் என்ற விவசாயி மின்சாரத்தின் மூலம் கிடைக்கும் பலன்கள் குறித்து பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கலந்துரையாடினார் அவருக்கு பாராட்டு தெரிவித்தார் தமிழ்நாடு காஞ்சிபுரம் இன்னொன்னு யோஜனா கால மசஹ ஹார்ஸ் பாவ सोलर पंप सेट लगवाया अब उन्हें अपने खेत के लिए बिजली पर कुछ खर्च नहीं करना होता है खेत में सिंचाई के लिए अब वो सरकार की बिजली सप्लाई पर निर्भर भी नहीं पे सकाम सूर्य शक्ति ग्रामीत कड़ि प्रदर्शन सूर्य शक्ति ग्रामीण मेहपे मूड

कि टेरा कोटा टी कप्स बनाने की पूरी जिम्मेदारी इन महिलाओं ने खुद ही उठाई क्ले मिक्सिंग से लेकर फाइनल पैकेजिंग तक सारे काम स्वयं किए इसके लिए इन्होंने प्रशिक्षण भी लिया था इस अद्भुत प्रयास की जितनी भी प्रशंसा की जाए कम है इंद्रिय इलेंगिरगलदान भारतते 2047आंडिर के अलेत सेल्लकूडिएवरल एंतु कुरिपिटा प्रधम சுதந்திர பாரதம் நூற்றாண்டை கொண்டாடும்போது இளைஞர்களின் இந்த சக்தி நாட்டை மிக உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் புவனேஸ்வர் ஐஐடி மாணவர்கள் குழு பேட்டரியில் இயங்கும் வகையில் எளிதில் எடுத்து செல்லக்கூடிய வெண்டிலேட்டரை உருவாக்கியுள்ளதை பெருமையுடன் சுட்டிக்காட்டிய பிரதமர் குறைமாத பிரசவங்களில் பிறக்கும் சிசுக்களின் உயிரை காக்க இந்த வெண்டிலேட்டர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்தார் नवजात शिशुओं के लिए पोर्टेबल वेंटिलेटर विकसित किया है यह बैटरी से चलता है और इसका उपयोग के क्षेत्रों में आसानी से किया जा सकता है। ये उन बच्चों का जीवन बचाने में बहुत मददगार साबित हो सकता है जिनका जन्म तय समय से पहले हो जाता है चेन्नई आई कानपुर टी इनेंद कानपुर आई आई टी भारत स्वदेशी तले मु कल तैयार முதன்மை பங்களிப்பை ஆற்றியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் விழா நாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிக்கப்படுவதாக கூறிய பிரதமர் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் ஒற்றுமை ஓட்டம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நமது அனைத்து மாநிலங்களிலும் ஒருவரிடம் இருந்து மற்றவர் கற்பது உதவி செய்வது இணைந்து பணியாற்றும் உணர்வு ஆகியன எந்த அளவிற்கு பலம் அடையுமோ அந்த அளவிற்கு தேசம் முன்னேறும் என்றும் இந்த உணர்வோடு நாம் முன்னேறுவோம் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்